கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, மே 14. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். எபிரேயர் 4:15. கிருபையில் வளர்வது என்பது என்ன? கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆவியிலே அவருடன் நெருங்கி அவர் தயவை பெற்று வாழ்வதே ஆகும். கிருபையில் மட்டும் வளர்ந்து அறிவிலே வளராமல் இருப்பது கூடாத காரியம். அவரோடு இசைந்திருப்பதற்கு அவரை பற்றிய அறிவிலும் பழக்கமுள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே முடியும். தேவ திட்டங்களை முற்றிலும் அறிந்தால் மட்டுமே அவருடன் நாம் நெருங்கி இருக்க முடியும். இவ்விதம் நாம் தேவ திட்டங்களை நிறைவேற்றி அவருடன் ஊழியர்களாக இந்த சேவையில் ஈடுபட்டிருக்க முடியும். இதனால் நாம் அன்புடன் சத்தியத்திற்குள் கீழ்ப்படிந்து அவருடைய கிருபையில் வளர அனுதினமும் சத்திய வசனத்தை வாசித்து சிந்தித்து அறிவிலே நாளுக்கு நாள் வளர பிரயாசப்பட வேண்டும். 1 பேதுரு 2:1-8 என்பதே. ஆமென்.